வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதிமுகவை சிதறடிக்க திட்டம் தயார். ஏற்கனவே வேலுமணி கேஸில் வந்து முக்கியமாக கருதப்படக்கூடிய அந்த வடவள்ளி சந்திரசேகர் அவரை வந்து வழக்கில் சேர்க்கலை. அப்போ இந்த கேஸ் எப்படி நகரும்? மாநகராட்சி அதிகாரிகளை சேர்த்துருக்காங்க, முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரியை சேர்க்கலை. அப்போ வேலுமணி மீது பிடி இருக்குதா இல்லை பயம் காட்டுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதோட முடியல, இன்னும் இரண்டு அமைச்சர்கள் ரேடார் வளையத்தில் இருக்காங்க. அதையெல்லாம் விட தாண்டி இன்றைக்கி முக்கியமான விஷயம் அதிமுக. அதிமுக அப்படிங்கிறது ஏற்கனவே மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை இன்றைக்கி வந்து திமுக ஒரு கணக்கு போட்டிருக்குது. திமுகவுக்கு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எங்கெங்கே வலிமையாக பணம் எடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சைலண்ட் ஆகக்கூடிய வேலை நல்லாவே தெரியுது. சரி, நடப்பது என்ன? எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு பெரிய இது சாபக்கேடா இல்லை சோகமான நிலைமையான்னு தெரியல. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறார், இன்னொரு பக்கம் அவருக்கான பிடிகள் இருக்கிட்டு இருக்குது. ஒன்று, ஆனால் சென்ட்ரலில் இருந்து இன்னும் இருக்கலை, அதுதான் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து இடியோ சிபிஐயோ நினச்சிருந்தா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி சிதறடிச்சிருக்க முடியும். ஆனால் ஏன் பண்ணல, ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ வேறு ஒரு கணக்கு இருக்கோ டெல்லிக்கு அப்படின்னு என்ன தோணுது? ஏன்னா வெளிப்படையாக பார்த்தா தானே பிஜேபி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். இன்றைக்கி அதிமுகவையும் விட்டு வச்சுருக்காங்க அவங்க. ஏன்னா அதிமுகவை டேமேஜ் பண்ணால் அதிமுக அழிந்தால் அந்த ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்கும்னு தான் அண்ணாமலை நினச்சாரு. அப்போ அதிமுகவை டேமேஜ் பண்ணுறதுல பிஜேபி ஏன் இன்னும் தயக்கம்? அப்போ ஏதோ ஒரு டீலிங் ஓடுது அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எப்போ இருந்தாலும் நம்ம வந்து இவங்களை இதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க பார்த்துட்டோம் பிஜேபியுடைய அணுகுமுறை என்ன. நீங்கள் எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க, சிவசேனா, உத்தவ் தாக்கரே, அவங்க கூட கூட்டணியிலேருந்து வெளியில் போனால் அந்த கட்சிக்கு இடி சிபிஐ வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆட்களுக்கோ இன்னும் அந்த சிபிஐ வரலை. அப்போ என்ன டீலிங் அப்படிங்கிறது புதிராகுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சேர்க்க மாட்டுறார். அப்போ ஒருவேளை பிஜேபி வேலுமணி தங்கமணி யாராவது ஒருத்தர் வச்சு இந்த கட்சியை உடச்சிட முடியும், பலவீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்களா, இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரைடு விடலான்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஆனால் திமுக ரொம்ப உஷாராயிடுச்சு. திமுக வாக்குறுதி என்ன? திமுக கிடைச்ச ரிப்போர்ட் என்ன சொல்லுது? எல்லாம் ஓகேங்க, நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் ஊழல்வாதிகள் என்று நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி வைப்பார். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, ஊழல் மிகுந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதும்பார். இந்த ரெண்டு தான் இன்றைக்கி இஷ்யூவே. திமுகவை டேமேஜ் பண்ணுன்னா ஊழல் வச்சு தான் டேமேஜ் பண்ணணும். வேறு எதை வச்சு டேமேஜ் பண்ணுவீங்க? வாரிசு அரசியெல்லாம் எடுபடாது. அப்போ அந்த ஊழலை வைத்து டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கும்போது இன்றைக்கி அதிமுக ஊழல் நீங்கள் மாட்டியிருக்கணும். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமணிலாம் வந்து நாங்கள்லாம் உத்தம புத்தர்கள்னு சொன்னால் அது திமுகவுக்கு சிக்கலாக போயிடும். இப்போ என்ன எடப்பாடி சொல்லுவார்? எங்கள் மீது வழக்கு போடுறேன், உள்ள தள்ளுறேன், நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்பார். இதே ஸ்டாலின் போன தடவை வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு இவங்களெல்லாம் உள்ள தள்ளுவேன்னு சொன்னார். இன்னும் உள்ள தள்ளலை. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாக லஞ்ச ஒழிப்பு தர் யார் மேலேயும் வழக்கு போடல. உங்களுக்கு தெரியும் ஒரு 6 மாதமாக முதல்ல மாதத்துக்கு ஒரு அமைச்சர் மேலே போட்டுட்ருந்தாங்க, ஆனால் இது மூவ் ஆகலை. வேலுமணி வீட்டில் ரைடு, தங்கமணி வீட்டில் ரைடு, விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு, ரமணா வீட்டில் ரைடு, செந்தில்பாபு நம்ம ஈரோடு இவர் நம்ம கரூர் எல்லா வீட்லையும் ரைடு. ஆனால் ஒன்றும் நடவடிக்கை இல்லை அதுக்கு மேலே. ஒரு ஸ்டெப் வீரமணி எல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே ஏறவே மாட்டுது. என்னன்னு கேட்கும்போது இல்லைங்க வேறு ஒன்றும் இல்லை, வேலுமணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வேலுமணி அந்த ஊழல் பண்ணும்போது யார் அப்போ ஐஏஎஸ்ஸாக இருந்தாரோ அவர் தான் இப்போ அதே இடத்துல ஐஏஎஸ் இருக்கார். அவர் ஒப்புதல் கொடுக்கல, அதுதான் இவ்வளோ நாள் நீட்டிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா உச்ச கோட்டு கீட்டு ஏகப்பட்ட விஷயம் நடந்து திமுகவும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அவரை விட்டுட்டு போட்டாங்க. இந்த வழக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வழக்கு என்ன செய்ய முடியும்? வேலுமணியை ஆஃப் பண்ண முடியும், கண்டிப்பாக ஆஃப் பண்ண முடியும் மாற்று கருத்தில். ஏன்னா வேலுமணிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஜெயலலிதா மாதிரி ஒரு அம்மா இருந்ததுன்னா பணத்தை இறக்கி செலவு பண்ணுவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியால் அந்தளவுக்கு வீரமாக எந்திரிச்சு நிற்க முடியுமா? முடியறதுக்கான வாய்ப்பு பக்கத்தமாக என்ன அவர் பேசுகிறாரு? சும்மா வந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் இதே நீ பேசிகிட்ருக்கார். அப்போ திமுகவுடைய கணக்கு என்ன? வேலுமணி அதில் சேர்த்தாச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பற்றி சொல்லி ஆகணும். இந்த கேஸ் என்ன பிரச்சனைனா, ஒரு ஒரு ரோடு போடுறதுக்கு வேலுமணி சொல்கிறாரு. அந்த ரோடை எப்படி போடுறாங்கன்னா ரோடை வந்து நோண்டணும், நோண்டி அதுக்கு மேலே ரோடு போடணும். நோண்டுறதுக்கு கம்மி சார்ஜ், மார்க்கெட்டில் விட கம்மி சார்ஜ் போட்டிருக்காரு வேலுமணி. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க ரோடு நோண்டுறதுக்கு கம்மியாக தானே சார்ஜ் போட்டிருக்காரு, அதுக்கு மேலே 2 கோட்டிங் தார் போடுறாரு அப்படின்னு ஒரு சொல்கிறார். இந்த டெண்டர் அவர் கொடுக்குறாரு, இவர் கொடுக்குறாரு, அதுலேயே முறைகேடு. அதையும் தாண்டி விஞ்ஞானபூர்வமான ஊழலுங்கிறாங்களே, அதுதான் இன்றைக்கி சென்னை மற்ற ஊர்லெலாம் எல்லா வீட்டுக்குள்ளே தண்ணி வர்றதுக்கு காரணமே வேலுமணி தான். அவர் என்ன பண்ணார், தோண்டுறதுக்கு ஒரு காசுன்னு போடுறாரு, ஆனால் அதை தோண்டவே இல்லை. தோண்டாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரோடுவை சுரண்டி அதுக்கு மேலேயே ரோடு போட்டார்.
அப்போ ரோடு மேலே ஆகிடுது, வீடெல்லாம் கீழே ஆகிடுது, எல்லா வீட்டுக்கும் தண்ணி வந்துருச்சு. இதற்கு வேலுமணி பதில் சொல்லி ஆகணும். ஏழைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது. அதனால் வேலுமணி அவருக்கு ரொம்ப சீக்கிரம் உள்ளே போகிறது, மாற்றுக்கிறது இந்த ஆட்சியெலாம் எந்த ஆட்சியிலேயாவது. அதையும் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க, வேலுமணி வீட்டில் இருந்து தான் அந்த டெண்டரே முடிவாயிருக்கு. டெண்டர் யார் கோட் பண்ணுறா, ஒருத்தர் 10 கோடியா, இன்னொருத்தர் 11 கோடி. அப்போ 10 கோடிக்கு இருக்கவங்க கொடுத்துடலாம். நீங்கள் கேட்கலாம் சரியாக தானங்க பண்ணியிருக்காருன்னா, 10 கோடி கேட்டவர் அப்பா, 11 கோடி கேட்டவர் பையன், ரெண்டு பேர் சேர்ந்து டெண்டர் போடுறாங்க, ரெண்டு பேரில் ஒருத்தர் கிடையாது. அவர் கூடவே இருக்க வடவள்ளி சந்திரசேகர். அதுவும் இல்லாமல் இந்த டெண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலுமணியுடைய ரோஜா இல்லம் அங்கே இருக்கக்கூடிய நெட்டில் கம்ப்யூட்டர்லேருந்து போயிருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், ஏன்டா எங்களை கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு திமிரான நடவடிக்கையில் நீங்கள் எந்த கட்சி வேணா இருங்க, அது எப்படி என்ன ஏற்றுக்கவே முடியாது. இல்லை ஏங்க ஊழல் பண்ணலாங்க, அதுக்காக அப்பட்டமாக அப்படியே பண்ணிவிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன்னு என்ன அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி கேட்டார்ல, மாமனாருக்கு வந்து சம்பந்திக்கு வந்து டெண்டர் ஒதுக்கக்கூடாது, உலக வங்கியோட ரூல்ஸ் அது. ஒதுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, எங்களுடைய சம்பந்தி என்னுடைய சொந்தக்காரங்க தொழில் பண்ணக்கூடாதான்னு கேட்டாரா இல்லையா, அது எப்படிங்க. அதாவது ஒரு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையாம், அவங்க பையன் கட்டுமானம்லாம் பண்ணுவாராம், அவர் உங்கள் பையனுக்கு அவரே டெண்டர் விடுவாராம், என்ன நியாயம். இதே தானே பொன்முடிக்கு நடந்தது. பொன்முடி அந்த செம்மன் லோடுலாம் அவங்க பையனுக்கே கொடுத்தாருந்தானு எங்கள் கேஸு, தெய்வ சிகாமணி கேஸு. அப்போ அதில் ஈடி வந்தீங்களா, ஏன் இதில் வரல, கேட்போமா கேட்க மாட்டோமா. பொன்முடி தப்புங்க, ரைட்டுங்க, பொன்முடி அவர்களையும் அவங்க பையனையும் கூப்பிட்டு விசாரிச்சிங்க, ஏன் என் வெளிமணியும் அவங்க பையனாலாம் கூப்பிட்டு விசாரிக்கல, இது வரைக்கும் பதில் இருக்கா. இதெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் நீங்கள் இது என்னென்னா, திமுக கொஞ்சம் முதலே நெருக்கியிருக்கணும். திமுக என்ன கணக்கு போடுது, வேலுமணி ஆஃப் பண்ணால் போதும் அப்படின்னு அது ஒரு கணக்கு போடுது. எல்லாம் கணக்கு தானே. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 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 விஷயத்தில் வந்து ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி டெண்டரில் சிமெண்ட்டுக்கு இவர் ஒரு ரேட்டு போடுறார், சிமெண்ட்டுக்கு வந்து 100 ரூபாங்கிறார். எம்சாண்டு ஆனால் அதாவது என்னென்னா மணல், ஆற்று மணல் வந்து ஆற்று மணலுக்கு வந்து ஒரு ரேட் போடுறார் 150 ரூபா, ஆனால் எம்சாண்டு 75 ரூபா. ஆற்று மணலே கிடைக்காத போது கட்டுமானம் இவங்க போடுறாங்க. முழுக்க முழுக்க யூஸ் பண்ணது யாருன்னா இதுதான் எம்சாண்டு தான். எம்சாண்டை யூஸ் பண்ண வேணாங்களே, ஆனால் அவங்க சொன்னது ஆற்று மணல். அப்போ அதில் அதாவது சாதாரணமாக பார்த்தாலே ஒரு 500-600 கோடி இந்த ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல். அப்படிங்கும்போது இன்றைக்கி இந்தியா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் எல்லாம் தண்ணி நிற்கிறது காரணம் ஐயா வேலுமணி தான். அவர் மட்டும் 500,000 கோடி சம்பாதிச்சு அவங்க பையன் விமான நிலையம் விமானத்தை வாங்கிட்டு பின்னால் இருந்து போஸ் கொடுக்குறாரு. மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க வேலுமணியோடைய ஆட்டத்தை. யோசனை பாருங்கள், யார் இந்த வேலுமணி, எப்படி ஒரு இவ்வளோ பணக்காரன் ஆனார். நீங்கள் திமுகவுக்கு மாட்டாத வரைக்கும் எல்லாம் யோக்கியிருந்தாங்க, இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துருச்சு. திமுக அப்புறம் பேசும்போது அதிமுகவை பேசுவோம், ஏன்னா அதிமுக உடலுக்கு தான் பேசிகிட்ருக்கோம் நம்ம. திமுகவில் எல்லா கட்சியும் தான் இருக்குது, அதுக்காக இப்போ ஒரு அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது. இது என்னென்னா ஃபினாயில் கினாயில் எல்லாத்தையும் ஊழல். இன்றைக்கி என்னாச்சு, மாட்டியாச்சு. இது கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் ஒழுங்காக நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக சிறை தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, ஏன்னா பக்காவாக தான் எவிடன்ஸ். இது தாண்டி திமுக என்ன நினைக்குது, ஓவராக சவுண்டு விடுற வேலுமணியை அடக்கியாச்சு. அடுத்து யார், ஏற்கனவே எது நம்ம அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அது ஒரு பக்கம் ட்ராக்கில் ஓடிட்டுருக்கு. இன்னொரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எங்கள் கொடநாடை ஏன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அது ஒரு டீலிங் போயிட்டுருக்கோம். ஏதாவது பேசுனீங்கன்னா கொடநாடு எடுத்துருவோம், அமைதியாக இருங்க, நீ வாடு சும்மா பேசிக்கிட்டே இருங்க, ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் அப்படியே வீணாக போங்க, மல்லடா தூக்கிடுவோம். இப்போ வேலுமணி கொஞ்ச நாள் எதாவது பேசுகிறாரா, மத்திய அரசுலையும் பேச மாட்டார், மாநில அரசு மட்டும் எடுத்து பேசுவார், ஆனால் அது ஒரு வேற ஒரு டீலிங்கா. ஆனால் சென்ட்ரலில் எடுத்து பேசவே மாட்டாங்க. அப்போ நல்லாவே தெரியுது திமுகவுக்கும் இவங்க பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங், நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களை எழுத்துக்கிட்டே தான் இருப்போம், கடைசி வரைக்கும் எழுத்துக்கிட்டே இருப்போம், சட்டமன்ற தேர்தல் வரும்போது எழுத்துக்கிட்டு தான் இருப்போம், ஏன்னா நம்மளுடைய பொது எதிரி திமுக தான் அப்படின்னு இவங்க ஒரு நீங்கள் திமுகவை டேமேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அமைதியாகிடுறோம் அப்படின்னு அமைதி ஆகிட்டாங்களா, ஒன்றும் புரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்ன, தங்கமணியிலேருந்து எல்லாத்தையும் லாக் பண்ணணும். இப்போ அடுத்தது தங்கமணி இல்லையா, வேற ஒரு அமைச்சர், அவரை ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க, பிடிச்சி உள்ளே வைக்க வேண்டியதான் பாக்கி. ஏற்கனவே சுப்பிரமணிங்கிற ஒரு முன்னாள் அமைச்சரை பண்ணிட்டாங்க. அதனால் பணம் எடுப்பவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவர்களை லாக் பண்ண சொல்லி உத்தரவு போட்டால் தான் இனிமேல் வேகமாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா 1.5 வருஷம்தான் இருக்குது, 1.5 வருஷம் கூட இல்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு நிலவரம். அதனால் வேக வேகமாக நடவடிக்கைகள் பாயும். வேலுமணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை, ஏற்கனவே தூங்கிட்டு இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்கள் இப்போ வேகம் எடுத்து விட்டுச்சு. எப்படி திமுகவுக்கு ஒரு சிக்கலை வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போட்டது பண்ணாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி எல்லாம் தூசி தட்டப்பட்டு விட்டது. திமுக கொடுத்த ரிப்போர்ட்டே தானா, இன்றைக்கி அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறது வேலுமணி,
தங்கமணி, விஜயபாஸ்கர் இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க ஏரியாவில் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பணத்தை கொள்ளையாக செலவு பண்ணுவாங்க, அவங்கள லாக் பண்ணி ஆகணும், அதிமுகவை டேமேஜ் பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவுக்கு அதுதான். ஏன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அதை இன்னும் சைலண்ட் ஆக்கிருங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்க்கட்சி யாரும் இல்லை. அந்த எதிர்க்கட்சியை இட்டு நிரப்பக்கூடிய இடத்துல இன்றைக்கி அதிமுக இல்லை. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். ஒருவேளை விஜய் வந்து கண்டிப்பாக விஜய் பேச போகிறாராம், திமுகவை எடுத்து தான் பேச போகிறாரு. அப்போ ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி சும்மா விடியாச்சு அடியாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் அவங்க அமைச்சர்கள்லாம் லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படி அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதான். அதான் நம்ம சொல்கிறோம், திமுகவை சாதாரண திமுக ஒரு மெகா கணக்கு தான் போடுது. ஏன்னா கூட்டணியை தக்க வைக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக 28ஆம் தேதி எல்லாத்தையும் மேடை ஏற்றி தன்னுடைய கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு அது ஒரு பக்கம். எடப்பாடிக்கு பலம் என்னங்க? எடப்பாடிக்கு ஒரே பலம், அங்கே கூட்டணியிலேருந்து யாராவது வரணும், இல்லைனா அவருக்கு பலம் இல்லை. நேற்று கூட அதான் சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை இல்லை, ஒருத்தர் கூட வரமாட்டாங்க நிரூபிக்கிறதுக்கு திமுக கூட்டம். இனிமேல் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வாரி செலவு பண்ணார், என்ன அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாராம். வேறு என்ன வேணும்? அதனால் இன்றைக்கி திமுக கூட்டணி இப்போதைக்கு உடையிற மாதிரி தெரியல. நமக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம்னாலும் உடையாது போடுது. ஏன்னா ஸ்டாலினோட அணுகுமுறை பரவாயில்லப்பா, 2 சீட்டு கொடுத்துருங்க, அவர் நம்ம இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறார். 2026 திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல், அதில் வரலைன்னா திமுகவுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் உதயநிதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவை சிதறடிப்பதற்கான எல்லா வேலைகளும் தயார், எல்லா ரெக்கார்டும் தயாராகிடுச்சான். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அதிமுகவை டேமேஜ் பண்ணுறது ஏறக்குறைய உறுதியெலாம் இல்லை, பண்ணவே மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு டீலிங் இருக்குது அப்படி தான் வெளியில் பேசுகிறாங்க. இது நம்ம நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம்ல, ஏன் அதிமுகவை சும்மா விட்ருக்காங்க. அப்போ திமுக ஒரே நேரத்தில் இன்னொரு பக்கம் கேசவ விநாயகம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேசவ விநாயகத்தை சிபிசிஐடி லாக் பண்ணிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. கூப்பிட்டு அவரை விசாரிக்க வேண்டிய விசாரித்து விசாரித்தா எல்லா விஷயத்தையும் வந்துடும். ஒரே நேரத்தில் பிஜேபிக்கு செக்கு, செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சிங்க, அது சென்ட்ரலு, நாங்கள் ஸ்டேட் தூக்கி சிபிசிஐடி தூக்கி உள்ளே வைக்கிறோம். இந்த 4 கோடி மேட்ரு என்னாச்சு? இதை விட விடுற மாதிரி இல்லை. அடுத்து எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் ஆருத்ராகோடு நோண்டுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய 4-5 பேரை லாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி, நீங்கள் யார் வருவீங்க? திமுகவுக்கு என்ன வரக்கூடிய தேர்தலில் ஜெயிச்சா ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இது முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்போ இருந்தது வேறு. பிஜேபியும் சிதறடிப்போம், இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவும் சிதறடிப்போம். ஏன்னா திமுக செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார், பிஜேபி அது அவங்க மேலே கருணை காட்டலை. ஏன்னா ஒரு ரகசிய டீலிங்னா ரகசிய டீலிங் இருக்க மாதிரி தெரியல. செந்தில் பாலாஜி உள்ளே வச்சதில் பிஜேபி தான், இன்னை வரைக்கும் அவர் உள்ளே இருக்கிறது பிஜேபி தான். அப்போ எப்படி திமுக அதை விட்டுரும்? அழகாக வந்து மாட்டியிருக்காரு கேசவ விநாயகம், தொக்கா தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க, இவன் மகாவிஷ்ணு உள்ள வச்ச மாதிரி. அதனால் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுப்பார் எடுப்பார்னா வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா கதவுகளும் அடைபட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், திமுகவுக்கு அகேன்ஸ்டாக அதிமுக தான் முதல்ல வந்துட்டு இருந்தது. ஏன்னா அப்போ ஜெயலலிதாமா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த இடத்தில் இருப்பவர் ஜெயலலிதாமா இல்லை, அந்த இடத்தில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார். திமுகவுக்கு எதிராக வலுவான போராட்டம் நடத்த மிகப்பெரிய அளவில் தவறிவிட்டார். அது வந்து வேலைக்கே ஆகாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இப்போதைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.